நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். நீங்கள் ஜெபிக்கிறதுனால் உங்களுக்கு நன்மை, நீங்க ஆராதிக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், நீங்க கத்திர கனப்படுத்தி நீங்க பிரதானத்துவத்தப்படுத்தி நீங்க முதன்மைப்படுத்துறதுனால உங்க லைஃப்ல ஒரு மகிமை வர போதுங்க. உங்க லைஃப்ல 85 வயசு வரைக்கும் அற்புதமான வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க உசுர் பாதுகாக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ACA Pural Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebam TV. அப்ப அந்த புரிதல் வரணும் பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லுகிறார்கள், இயற்கை மருத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், முன்னோர்கள் அனைவருமே ஒரு எண்ணங்களை உணர்ந்து வைத்திருந்தார்களாம். என்ன எண்ணங்கள்? இந்த உடலானது தேவனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கையின் மண்ணிலிருந்து வந்ததுனால இந்த இயற்கையா செயற்கையின் கலப்படம் மற்ற இயற்கையின் மண்ணிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிற உணவு முறைகளை உட்கொண்டு அதை அனுபவிக்கும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்ததாம். ஆனால் என்றைக்கு மனிதன் இந்த உடலுக்கு இயற்கையை கடந்து செயற்கையோடு கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களையும் செயற்கையான உணவியல் முறைக்குள் என்றைக்கு சென்றானோ அன்றைக்கே மனிதனுடைய உடல் பாதிக்கப்பட துவங்கிவிட்டதாம். அவங்க இப்படி ஒரு லிஸ்ட்டை சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்றைக்கு மனிதன் இயற்கை கலப்படம் நிறைந்த சர்க்கரையை சாப்பிட ஆரம்பிச்சானோ அன்னிலிருந்து தான் மனுஷனுக்கு சுகர் என்ற வியாதியே வர ஆரம்பிச்சுதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இது கிடையாதான். என்றைக்கு மனிதன் கலப்படம், அதாவது செயற்கை கலப்படம் நிறைந்த அயோடைஸ்ட் சால்ட் உப்பை இன்னைக்கு மனுஷன் சாப்பிட ஆரம்பிச்சானோ அன்னிலிருந்து தான் மனுஷனுக்கு தைராய்டு என்ற பிரச்சனை வர ஆரம்பித்ததான். அதுக்கு முன்னாடி கிடையாதான். என்னைக்கு மனிதன் செயற்கை கலப்படம் கொண்ட பிளாஸ்டிக் பேகு, அதாவது பிளாஸ்டிக் அதிகமாக மனிதன் உபயோகப்படுத்த ஆரம்பித்தானோ அன்றிலிருந்துதான் கேன்சர் பூமியில் அதிகரிக்க ஆரம்பித்ததாம். அதுக்கு முன்னாடி அது கிடையாதான். என்றைக்கு மனுஷன் மிக்சி கிரைண்டரை அம்மிலேயே அரைச்சி நசுக்கி பொடி பண்ணி சமைக்கிறத விட்டு போட்டு எதுக்கு எடுத்தாலும் சொரை உருட்ட ஆரம்பிச்சானோ மனுஷன் மிக்சி கிரைண்டரை விசேஷமா பெண்கள் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னிலிருந்து தான் சிசேரின் முறையில குழந்தைகள் பிறப்பது அதிகரிக்க ஆரம்பித்ததான். அதுக்கு முன்னாடி சிசேரின் முறையில் குழந்தைகள் பிறக்கவில்லையாம். என்றைக்கு மனிதன் டிவியையும் மொபைல் போனையும் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்துதான் கண்ணாடி போடுறதே அதிகமானதாம். சிறு பிள்ளைகளில் இருந்து, அதுக்கு முன்னாடி மூக்கு கண்ணாடி அதிக அளவில் இல்லையாம். என்றைக்கு மனிதன் செயற்கை கலப்படம் கொண்ட பிராய்லர் கோழியை அதிகமாய் உண்ண ஆரம்பித்தானோ அன்றிலிருந்துதான் சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகள் பருவம் அடைகிற ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவானதாம். என்றைக்கு மனிதன் இயற்கையின் நீரை பருகுவதை தவிர்த்து மினரல் வாட்டர் செயற்கை முறையான நீரை பருக ஆரம்பித்தானோ அன்றிலிருந்துதான் கிட்னியில ஸ்டோன் பிரச்சனையே வர ஆரம்பித்ததாம். நிறைய லிஸ்ட் இருக்கு, இதோட முடிச்சுக்கிறேன். மருத்துவ குறிப்பா சொல்லின்னு இருக்கேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உடல் என்றைக்கு இயற்கையை விட்டு தூரமாய் சென்றதோ அன்றிலிருந்தே உடல் பாதிக்கப்பட ஆரம்பித்து விட்டது என்ற மாறாத உண்மை உங்களுக்கு புரியணும். இங்க இன்னும் இயற்கை மருத்துவத்தை பத்தி நான் பேச வர்றேன், இதுக்கப்புறம் ஒரு ஆழத்தை பேச போறேன், அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். இயற்கையா இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த உடலானது என்றைக்கு இயற்கையில் மண்ணிலிருந்து இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் உபயோகப்படுத்துவதை தவிர்த்து செயற்கை முறைக்கு சொகுசுக்கு சென்றதோ அன்றைக்கே மனிதனுக்கு நோய் தொற்றும்
உடல் பலவீனமும் வியாதியும் அதிகரிக்க ஆரம்பித்தது. இயற்கை விட்டு தூரமாக போனதுனால. ஏன்? அவன் அங்கிருந்து தான் வந்தான். அதுபோலவே என்றைக்கு மனிதனுடைய ஜீவனும் ஆன்மாவும் தேவ உறவு, உபவாச ஜபம், முழங்கால் ஜபம், முழு இரவு ஜபம், குடும்ப ஜபம், ஆராதிக்கிற ஜபம், தவறாம ஆலயத்துல முன்பதாக வர வேண்டும் என்ற அந்த தேவ பக்தி, தேவ பயம் என்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆராதிச்சாலும் ஆண்டவர் அங்கீகரிப்பார் இல்லை, ஹல்லேலூயா அப்படின்னு என்னைக்கு மனிதன் முழங்கால் படியிட ஆராதிக்க ஆத்மார்த்தமாய் தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு தேவனை தொழுது கொள்ள என்னைக்கு அறிவுபூர்வமாய் யோசித்து உலக காரியங்களுக்கு பிரதானத்துவத்தை கொடுத்து தேவ பக்திக்கு அடுத்த விஷயத்தில் என்றைக்கு அவன் குறைய ஆரம்பித்தானோ அன்றைக்கே மனிதனுடைய ஆன்மாவில் மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. அன்றிலிருந்தே மனிதனுடைய உள்ளார்ந்த விஷயத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் குறைந்து போனது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், எது எதிலிருந்து வந்ததோ அதனோடு இணைக்கப்படுவதற்காகவே தேவன் அது அதனை படைத்திருக்கிறார் என்ற மாறாத பிரமாணம் உங்களுக்கு புரிய வேணும். நன்றே கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது ஏவாள் ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டாள். ஏவாள் ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டாள், எதுக்காக? மறுபடியும் ஆதாமோடு இணைக்கப்படுவதற்காக தான். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? மனித உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, எதற்காக? மண்ணோடு திரும்புவை, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆன்மா விண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, இது அந்த விண்ணோடு இணைவதற்காகவே தான். இப்ப இந்த உள்ளார்ந்த தன்மை நீங்கள் எப்பெல்லாம் எப்பெல்லாம் அதிக ஏன் சர்ச்சுக்கு வர்றது வலியுறுத்துறோம். நீங்க சர்ச்சுக்கெல்லாம் வர்றதுனால பாஸ்டர் சைமன் பார்ப்பா இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு, ஆஸ்கர் விருது கொடுத்துடணும்னு கொடுத்துட்றாங்களே யாராச்சும், இல்லை தேசிய விருது கொடுக்கணும்னு கொடுத்துட்றாங்களே? கிடையவே கிடையாது. இங்கே வருகிறதுனால் உங்களுக்கு பயன், நீங்கள் ஜெபிக்கிறதுனால் உங்களுக்கு நன்மை, நீங்க ஆராதிக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், நீங்க கத்திர கனப்படுத்தி நீங்க பிரதானத்துவத்தப்படுத்தி நீங்க முதன்மைப்படுத்துறதுனால உங்க லைஃப்ல ஒரு மகிமை வர போதுங்க. உங்க லைஃப்ல 85 வயசு வரைக்கும் அற்புதமான வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க உசுறு பாதுகாக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனா மனுஷனுக்கு புரியல ஒரு சத்தியம், என்ன புரியலன்னா நம்ம நல்ல வாழ்றதுக்கு சிறப்பா வாழ்றதுக்கு நல்ல பணம் பணம் அவசியம் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஆனா மனுஷனுடைய மைண்ட் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. காசு இருந்த போதும், பணம் இருந்த போதும், வசதி இருந்த போதும் சூப்பரா வாழ்ந்துலாம், அதுதான் கிடையாதுங்கிற நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12:15 வாசிங்கள் பார்க்கலாம். அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். 15 என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பல விஷயங்களில் ஒரு விஷயம் பொருள் ஆசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொருள் நல்லது, ஃபேன் பொருள் தான் நல்லது, ஜம்மு நோக்காண்டிருக்கோம்ல, பொருள் நல்லது தப்பு இல்லை, ஆனால் ஃபோக்கஸ்லாம் பொருள் மேல் இருப்பது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அதனால் அவனுடைய ஜீவன் காப்பாற்றப்படாது. அவனுக்கு திரளான பொருள் ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அந்த உசுர அது காப்பாத்தாது, அவனுடைய ஆன்மாவை அது பாதுகாக்காது. அடுத்த வசனம், ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும்
என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் சொல்றான், அனே இவன் இவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான், ரொம்ப நாள் வாழணும், நல்லா வாழணும், சிறப்பா வாழணும்னா என்ன போதும்? பொருள் போதும். அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷம், அநேக வருஷம் நீ வாழ்றதுக்காக என்ன இருக்குது, அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. மனுஷன் நினைச்சுக்கிட்டான், நிறைய லேண்ட் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, நிறைய காசு இருக்கு, நிறைய பொருள் இருக்கு, எல்லாருக்கும் நம்ம நல்லா வாழ்ந்துருவோம், நிறைய வாழ்ந்துருவோம், சிறப்பா வாழ்ந்துருவோம், சூப்பரா வாழ்ந்துருவோம்னு மனுஷன் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். அதுதான் இவன் சொல்றான், அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன பண்ணு, மனுஷன் நினைச்சிட்டான், நல்லா இளைப்பாறிட்டா, நல்லா சாப்பிட்டுட்டா, நல்ல மகிழ்ச்சியா இருந்துட்டா. சில பேர் நினைச்சிடறாங்க பாருங்களேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டா, நல்ல சாப்பிட்டா, நல்ல ஹாப்பியா இருந்துட்டா, நல்லா வாழ்ந்துடலான்னு. பர்சனலாக என்கிட்ட வந்து கேளுங்க, பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறேன், எவ்வளோ பெரிய லிஸ்ட் வேணால் கொடுக்குறேன், பெரிய பெரிய ஆட்கள் லிஸ்ட்டு கூட நான் கொடுக்குறேன். ஆ, அது சொல்கிறான், நம்ம அநேக நாள் இது வைக்கப்பட்டிருக்கிறது, அநேக வருஷம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இரு, புரிப்பாக இரு, நல்லா சாப்பிடு, நல்லா இளைப்பாரு. அவன் நினச்சிட்டான், இப்படிலாம் இருந்துட்டோம்னா கர்த்தரே தேவையில்லை, ஆண்டவரே தேவையில்லை, ஜபமே தேவையில்லை, சர்ச்சே தேவையில்லை, சோரே கடவுள். பக்கத்தில் பார்த்து நமக்கெல்லாம் சோறு தான் முக்கியம், சோறு தான் கடவுள். சர்ச்சுக்கு வந்தால் கூட மட்டன் மாமா என்ன பண்ணுவார் தெரியலையே, ஞாயிற்றுக்கிழமை சோத்துறோம் சோத்துறோம், மட்டனுக்கு நல்லா பெஸ்ட்டும் எடுத்து வைக்கணும். இருக்குது 2 மணி நேரம் ஆராதனை, அதில் கூட மட்டன் மாமா தான், சிக்கன் 65 தான், இன்னாக இந்த வயிறு தெரில எனக்கு, அங்கேயும் சாப்பாடு என்னந்தான் இல்லை. நான் சொல்கிறேன், அன்பான பெரும்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை உணவை விட விசேஷமானது, உங்கள் வாழ்க்கை உடையை விட விசேஷமானது. சொத்து மாஸ்தி மென்றி கொண்டிருக்கிறீர்களே, அதை பார்க்கலும் உயர்ந்தது விலையேற பெற்றது உங்கள் லைஃப், மிக அற்புதமானதுங்க. அது நமக்கு தெரியல பாருங்க, அந்த வேல்யூ நமக்கு புரியல பாருங்க, அவ்வளவு அபாரமானது. ஆனால் அவன் நினச்சிட்டான் பாருங்க, லைஃப்னாலே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா அப்படி சிக்க சிக்கச்சி கக்க பக்க கக்க பக்கான்னு அப்படியே ஆதித்யன் சேனலில் பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா சூப்பராயிருவான்னு. அங்கே தான் வைக்கிறார் செக்கையே, நல்ல பொருள் இருக்கு, நல்ல திங்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, நல்ல ஆதித்யன் சேனல் இருக்கு, நல்லா பார்த்து பார்த்து சிரிக்கிறதுக்கு நல்ல மெத்த இருக்கு, இதுலேயே நீ நல்லா வாழ்ந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் ஆண்டவர் கேட்டுட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். மனுஷன் அப்படி நினைச்சுக்கிறான், மனுஷன் அப்படி நினைச்சுக்கிறான், அப்படி வாழ்ந்துடலான்னு. ஆனா அடுத்த வசனத்துல பாருங்களேன், தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். எல்லாம் நக்கின்னு போதும், அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஆண்டவருடைய ஆன்சரை பாருங்க. அங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்க, சந்தோஷமா இருக்கிறது தப்புன்னோ, நல்லா சாப்பிடுறது தப்புன்னோ, இல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யம் தப்புன்னோ நான் சொல்லவும் இல்லை, வேதமும் அப்படி சொல்லல. ஆனா இந்த மனுஷன் எப்படி இருக்கானா, அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன், சுயநலமாய் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அவங்க கதை இப்படிதான் இருக்குதான், வீடு தப்பு இல்ல, எதுவுமே ஆஸ்தி தப்பு இல்ல, பணம் தப்பு இல்ல, உணவு தப்பு இல்ல, மகிழ்ச்சி தப்பு இல்ல, உறக்கம் தப்பு இல்ல, ஆனா கர்த்தரங்க இல்ல பாருங்க லைஃப்ல, அவனுக்கு ஜபம் இல்ல பாருங்க, ஆண்டவருடைய ஆலயம் இல்ல பாருங்க, தனக்காகவே எப்ப பார்த்தாலும் திங்கிறது தூங்குறது, பாவ பழக்கத்துக்கு அடிமையாகிறது, ரொம்ப ஊர் சுத்துறது, இதுலயே மைண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய முடிவுகள். எத்தனை கேள்விப்படுறோம், எத்தனை கேள்விப்படுறோம், எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு வேணும், திடீரென்று வாழ்க்கை முடிந்து போகிறது.
வாழ்க்கை பரிதாபத்தில் முடிந்து போகிறது. அவன் சேர்த்து வைத்ததெல்லாம் அப்படியே நாசமா போகிறது, நஷ்டம் அடைகிறது. கர்த்தர் இன்றைக்கு இந்த காலையிலே நம்முடைய கண்களை திறந்து விடுவாராக. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக. அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையா இது? அவருக்காக இது முதல்ல பயன்படுத்தப்படட்டும். அவருக்கு ஃபர்ஸ்ட், என் கண்ணு கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட், என் கை கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட், என் உடம்பு கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட், என் பணம் கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட், என் வீடு கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட், என் மொத்தமா ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க, காலை போல இருக்கும். ஜீவனை காப்பாத்துறாரு. அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு பெரிய ஒரு ஐக்கியம் இருக்கு. யாரோட? தேவாதி தேவனோடு உறவு கொள்ளுகிற அந்த ஐக்கியம் இருக்கிறது.